வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கும் நம்ம ஷோல வந்து சூப்பரான ரெசிபிலாம் சொல்றதுக்காக செஃப் பிரகாஷ் இருக்காங்க. உங்களுக்கும் வந்து சமையல டவுட் கண்டிப்பா ஏதாவது இருக்கும், நீங்க இமீடியட்டா நம்ம ஷோக்கு கால் பண்ணி கேட்கலாம். நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர் 0444596-9438. வணக்கம் ஷெஃப். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஷெஃப், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு உங்க டிரஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி ஷெஃப், தேங்க் யூ சோ மச். இன்னைக்கு என்ன ரெசிபியோட ஸ்டார்ட் பண்ண போறோம்? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாவக்காய் தொக்கு எப்படி பண்றது, ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஹெல்தியும் கூட. ஹெல்தியும் கூட, அதுல வந்து ஆறு சுவையும் இருக்கு. நீங்க கண்டிப்பா செஞ்சு உங்க அம்மாக்கு. பாவக்காய்னாலே நமக்கு கசப்பு மட்டும் தான் ஞாபகம் வரும், பட் இதுல ஆறு சுவை இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. நீங்க செஞ்சு கண்டிப்பா அம்மாக்கு. கண்டிப்பா கண்டிப்பா ஷெஃப். பாவக்காய் தொக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, எல்லாரும் அது 1, 2, 3 இதை ஞாபகம் வச்சுங்க. என்ன அப்படின்னா பாவக்காய் வந்து 1 மடங்கு 2 மடங்கு கத்திரிக்காய், 3 மடங்கு தக்காளி. இதை மட்டும் எடுத்து வச்சுங்க, நைஸாக கட் பண்ணாலும் சரி, இல்லை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணாலும் சரி, ஒரு சின்ன தாளிப்பு. இதை வந்து 1 பை 1 போட வேண்டியது, அவ்வளோதான். பாத்திரம் எண்ணெய் போட்டுங்க, நல்லெண்ணையும் போட்டுக்கலாம், கடலெண்ணையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பூண்டு நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை முழுசாகவும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பாவக்காய், இதில் வெங்காயம்லாம் வராது. திரும்பவும் சொல்கிறேன், பாத்திரம் எண்ணெய், அதாவது நல்லெண்ணெய், பூண்டு, அதுக்கப்புறமா பாவக்காய் அந்த எண்ணெயில் வதக்கணும், அதுக்கப்புறமா கத்திரிக்காய், அதுக்கப்புறமா தக்காளி, ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், இதெல்லாம் போட்டு தண்ணி இன்னும் எதுவுமே ஊற்ற வேணாம், அப்படியே பரட்டுனீங்கன்னா அதுலேயே தண்ணியெலாம் வந்துடும். லாஸ்ட்டாக இறக்க போகும்போது வெல்லம் போட்டுங்க, கொஞ்சமாக உப்பு போட்டுங்க, கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம், புதினா போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு ரெசிபியோட சொல்லிட்டீங்க. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே சார், இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? அந்த பூரி மசால் கெட்டியா வரதுக்கு, கிரேவி மாதிரி வரதுக்கு எப்படி செய்யணும், ஷேப் கொடுக்கணும். ஓகே செஃப் சொல்வாங்க. வணக்கம் சுரேஷ். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நான்வெஜ் எல்லாம் சமைப்பீங்களா இல்ல வெஜிடேரியன் மட்டுமா? நான்வெஜ் சமைப்பேன் சார், நான்வெஜ் தான் பெரும்பாலும் சமைப்பேன் சார். சரி 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 சரி, பூரி மசாலா, பூரி மசாலா கேட்டிருக்கீங்க. பூரி மசாலா ரொம்ப சிம்பிள் தான், அது கிரேவியா வரும்னா தண்ணி கொஞ்சமா ஊத்துங்க, நிறைய ஊத்த வேணாம். ஒரு உருளைக்கிழங்க பச்சையாவே தோலெல்லாம் சீவிட்டு நைஸாக அரைச்சி போட்டாவே போதும். நான் இப்போ அதோட மெத்தட் சொல்லிடுறேன். ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் போட்டுங்க. எண்ணெய் போட்டு கடுகு, ஜீரகம், கடலப்பருப்பு, அதுக்கப்புறமா இஞ்சி கண்டிப்பாக சேர்க்கணும், அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதுதான். தாளிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அந்த பச்சை வேகம்லாம் போகணும்ல, அந்த மசாலாலாம் போட்டிருக்கோம்ல, பச்சை வேகம் போனதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதில் போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா திக்காயிடும். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்க ஒன்று நல்லமாக அவிச்சு போட்டாலும் சரி, இல்லைனா வேக வச்சு போட்டுக்காலும் சரி, ரொம்ப சூப்பராக இருக்கும். இறக்கும் போது பெருங்காயத்தூள், உப்பு பார்த்துங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே வரும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சிவசங்கரி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? தஞ்சாவூர்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன சமையல் உங்கள் வீட்டில்? இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து சாம்பார். ஆ, சைட் டிஷ்? சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு. ஓகேம்மா, இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போகிறீங்க? இன்னைக்கு வந்து பிரியாணி, மட்டன் பிரியாணி கேட்க போகிறேன். ஓகேம்மா, செஃப் சொல்வாங்க. வணக்கம்மா. ஆ வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். சரி, படிக்கிறீங்களா? சரி சரி சரி, இப்ப வந்து இது மட்டன் பிரியாணி நீங்க செய்ய போறீங்க? நன்றிமா.
வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி கேட்டிருக்காங்க. மட்டன் பிரியாணி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மட்டனை வந்து தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டாவே போதும், அதிலே 50% ரெடி ஆகிடும். வேக வைக்கும்போது பாத்திரம் மட்டன் போட்டு அந்த சரிசமமாக அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா, கொஞ்சமாக கரம் மசாலா தூள் இருந்தால் போடுங்க. இல்லைன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் இருக்குல்ல, அது ஒரு ஒரு பீஸ் போட்டு வேக வச்சு எடுத்துங்க. அதுக்கப்புறம் தாளிப்பு தான், நல்லா ஒரு 6 விசில் இல்லை ஒரு 7 விசில் எடுத்துங்க. மட்டன் வந்து கொஞ்சம் சின்ன பீஸ் வாங்கினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பிரியாணி கூட சாதத்து கூட எடுத்து சாப்பிடும்போது அதை வேக வச்சு எடுத்துங்க. இந்த சைடில் ஒரு தாளிப்பு பாத்திரம், எண்ணெய் போட்டுட்டு, எண்ணெய் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி, தக்காளி அதில் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து எலுமிச்சம்பழம், கரம் மசாலாத்தூள், அது இதெல்லாம் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி அதுவும் அதில் போட்டு வதங்கினதுக்கு அப்புறமா அரிசி எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிக்க தண்ணி ஊற்றி கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த அரிசியை போடுங்க. அரிசியை போட்டு திக்காகுது பாருங்க, அந்த டயத்தில் மட்டனை வேக வச்சுருக்கீங்களே அது இது கூட போடுங்க. இறக்க போகும்போது நெய் புதினா போட்டுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். 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 உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பவானிங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க மயிலாப்பூர்ல இருந்து பேசுறோம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் அவர் ப்ரோக்ராம் தொடர்ந்து பாத்துட்டு இருப்பேன். அப்படியா? ரெசிபி எல்லாம் தொடர்ந்து நீங்க ட்ரை பண்ணியும் பாக்குறீங்களா இல்லையா? எனக்கு 60 வயசுக்கு மேல ஆயிருதுங்க, ஒரே ஒரு ஆசை இருக்கு, அதனாலதான் கேட்கலாம்னு பண்ணிட்டு. ஓகேம்மா, அப்ப நீங்களே பெரிய செஃப் நினைக்கிறேன். நீங்க சூப்பரா சமைப்பீங்களா? ஓரளவு சமைப்போம், சாப்பிடுவோம், அவ்வளவுதான். ஓகேம்மா, இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? எங்க ஹஸ்பண்ட் களி ரொம்ப ஆசைப்படுறாரு, கேழ்வரகுல செய்யற களி. சரிங்கம்மா. அதனால அது எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியாதா, அது செஞ்சு கொடுன்னு கேட்டு. ஓகேம்மா, செஃப் சொல்லுவாங்கம்மா. வணக்கம்மா. தேங்க்யூ. வணக்கம்ங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோங்க. இன்னைக்கு என்ன குழம்பு? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. இன்னைக்கு என்ன குழம்பு வீட்டுல? கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அது மிக்ஸ் பண்றதுல பொறுத்துதான் இருக்கு. ஒரு பாத்திரம் தண்ணி போடுங்க, அரிசியை ஃபஸ்ட்டு நல்லா குறை குறைன்னு அரைச்சிட்டு அதில் வேக வச்சு எடுத்துங்க. இப்போ வந்து 1 கப்பு வந்து கேழ்வரகு மாவுன்னா 1/2 கப்பு அரிசி, அந்த அளவில் நல்லா குறை குறைன்னு அரைச்சிட்டு அதில் நல்லா வேக நல்லா வெந்ததுக்கு அப்புறமா களிமாவை அதில் மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே வச்சுருங்கன்னா கெட்டியாகிடும். அதுக்கப்புறமா உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா டைட்டாக ஆகிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப கெட்டியாகவும் இருக்கும், நல்லா அது அந்த இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக ஈஸியாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். 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 உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் செல்வி, மயிலாப்பூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, எப்படி இன்னைக்கு வந்து சைவ மீன் குழம்பு பத்தி தெரியும்? என்ன சைவ மீன் குழம்பா? டைரக்டா மிரட்டற மாதிரியே இருக்கு. நான்வெஜ்ல இருந்து வெஜிடேரியன் கன்வெர்ட் ஆயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அந்த டேஸ்ட் மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் சொல்றாங்கல்ல, அதனால சைவ மீன் குழம்பு எனக்கு. இப்படி கேட்க உங்களுக்கு மனசு உறுத்தலையா? மீன் எப்ப சைவத்துக்கு மாறிச்சு? முட்டையே இன்னும் மாறிச்சா இல்லையான்னு தெரியல. ஏதோ கேக்குறீங்க, செஃப் என்ன சொல்ல போறாரு எனக்கு தெரியல, சொல்லிடுங்க. ஈஸிதாம்மா, மீன் குழம்புல மீன் போடலன்னா சைவ குழம்பு. என்ன படிக்கிறீங்க? சென்னைங்களா? நுங்கம்பாக்கத்துல இருந்து?
மீன் குழம்பு சைவ மீன் குழம்பு அப்படின்னா மீன் போடாம மீன் குழம்பு வாசனை வரும். அந்த தாளிப்புல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு, அந்த பூண்டு போட்டு தாளிச்சுட்டு நீங்க தக்காளி அரைச்சது ஊத்துனாவே அந்த குழம்போட வாசனை வந்துடும். திரும்பவும் நான் சொல்றேன், பாத்திரத்துல நல்லெண்ணெய் போட்டுங்க. நல்லெண்ணெய் போட்டு கடுகு ஜீரகம் வெந்தயம் அதுக்கப்புறமா நைஸாக கட் பண்ண இல்லைன்னா அரைச்சா இல்லைன்னா முழு பூண்டு கூட போட்டுங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில இதை போட்டாவே அந்த வாசனை வந்துடும். மீன் குழம்பு அந்த புளி குழம்பு அந்த ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், அந்த வாசனை வந்துடும். அதுக்கப்புறமா தக்காளி நம்ம அரைச்சி வச்சுட்டு தானே அதில் போடுவோம். தக்காளியில் வந்து மிளகாத்தூள் கொஞ்சமாக புளி கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொதிக்க வச்சாவே போதும் மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இதில் மீன் போட்டால் மீன் குழம்பு, மீன் போடலைன்னா சைவம் மீன் குழம்பு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, இந்தமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். ஓகே ஷெஃப், இப்ப பாத்தீங்கன்னா சைவ மீன் குழம்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு புரட்சியை வந்து ஏற்படுத்திட்டாங்க. அதனால எங்களுக்கு வந்து அதை மறக்கிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ரெசிபி சொல்லுங்க. நல்ல ரெசிபி இல்ல, நம்ம ஏற்கனவே பேசினதுதான். ஒரு வாட்டி பிரியாணி மசாலா நீங்க கேட்டீங்க தெரியுமா? ஆமா ஷெஃப், பிரியாணிக்கு ஒரு பேசிக் இருக்கு. ஆமா, அதை நான் இப்ப சொல்றேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிரியாணிக்கு பேசிக் வந்து ஒரு சின்ன விஷயம் தான். அதுல இந்த மிளகாத்தூள் தனியா தூள் மஞ்சத்தூள் இந்த தூள்களை வந்து மாத்தி மாத்தி போட்டா பத்து பேஸ் வந்து ஒரே பேஸ் தான். அந்த பேஸ் என்ன அப்படின்னா, ஒரு பாத்திரத்துல எண்ணெய் போட்டுட்டு பட்டை கிராம்பு இருக்குல்ல அது ஃபஸ்ட்டும் தாளிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கடைசியாக அதை பவுடராக கூட போடலாம். எனக்கு பவுடர் இல்லாதவங்க ஃபஸ்ட்டே தாளிச்சிங்க, இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையும் சேர்க்கலாம், இல்லைன்னா சின்ன வெங்காயம் மட்டுமே செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுது கூட வந்து பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிக்கிட்டா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா தக்காளி, அதுக்கப்புறமா தயிர், இவ்வளோ தான் பேஸு. இதில் வந்து புதினா கண்டிப்பாக சேர்த்து, இதில் வந்து சிவப்பு மிளகாத்தூள் போட்டிங்கன்னா ஒரு டேஸ்ட் வரும், வெறும் தனியாத்தூள் மட்டும் போட்டிங்கன்னா ஒரு டேஸ்ட் வரும், வெறும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டிங்கன்னா ஒரு கலர் அட்ராக்ட் நல்லா எல்லோ கலரில் இருக்கும், அது ஒரு டேஸ்ட் வரும். தனியாத்தூளும் மிளகாத்தூளும் போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும், தனியாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இல்லைன்னா இந்த மூணு தூளுமே போடாமல் பால் இருக்குல்ல அதை இதில் பச்சை மிளகாய் மட்டும் காரத்துக்கு போட்டு பாலை அதிகமாக ஊற்றுனீங்கன்னா அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இதுதான் பேஸு, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சூப்பரா, அது பிரியாணிக்கு தேவையான ஒரு விஷயம், நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, அதுக்கான பேசிக் சொல்லிட்டீங்க. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் மேனகா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்ல? இன்னைக்கு எங்க வீட்ல ரசம், கீரை, சாதம். ஓகேம்மா, இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? நீங்க இப்படிதான் சொன்னது எங்களுக்கு ரொம்ப புத்துணர்வா இருக்கு, ரொம்ப ரொம்ப நன்றிமா. உங்ககிட்ட பேசினதுலயும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன ரெசிபி கேட்க போறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். என்ன சப்பாத்தி பூரி என்ன என்னாச்சு? சப்பாத்தி பூரி எப்படி போட்டாலும் நல்லாவே வரமாட்டேங்குது, வீட்டுலதான் பேசுறாங்க பண்ணாலே, அதான் எப்படி பண்ணலாம்னு உங்ககிட்ட கேக்குறேன். சரிம்மா, கவனிங்க, ரெண்டுத்துக்கும் ஒரு டிப்ஸ் மாதிரி நான் சொல்றேன், சரிங்களா? சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. சப்பாத்தி பூரிக்கு சப்பாத்தி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமா தயிர் சேர்த்துன, சப்பாத்தி வந்து புளிச்சாவே சாஃப்டாயிடும். ஒண்ணு, இன்னொரு விஷயம் என்ன, ரொம்ப நேரம் சப்பாத்தி போட்டு குக் பண்ண வேணாம், சும்மா ரெண்டு நிமிஷம் சப்பாத்தி தேய்க்கிறீங்களே, தேய்ச்சிட்டு எப்படி தேய்ச்சாலும் சரி, மொத்தமாக தேய்ச்சாலும் சரி இல்லை மெல்லிசாக தேய்ச்சாலும் சரி, தவால கொஞ்சம் சூடு வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு இதை அதை மேலே போட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உடனே திருப்பி போட்டுருங்க, அதுலேயே இந்த கலர் வந்துடும். ரெண்டு சைடும் திருப்பி போட்டு பாருங்க, ரொம்ப சூப்பராகவே வரும். பூரிக்கு வந்து வந்து ரவை சேர்த்துக்கிட்டாவே போதும். பூரி மாவும் வந்து கோதுமை மாவில் தானே மிக்ஸ் பண்ணுறது, அதில் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் ரவை மட்டும் சேர்த்து பாருங்களேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சின்ன ரவுண்டாக அதாவது தேய்ச்சிட்டு ஒரு கட்டரோ இல்லை ஏதோ ஒரு மூடி வச்சு எடுத்துட்டு அதுமாரி ஃப்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பூரி நல்ல புஷ்ஷன் உப்பி இருக்கும், இறங்கவே இறங்காது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் பிரமோஜ், நாங்கள் கோலார் கோல்ட் ஃபீல்ட் கர்நாடகாவிலேருந்து கூப்பிட்றோம். ஓகே, எப்படி இருக்கீங்க?
நான் சூப்பரா இருக்கேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க சமைப்பீங்களா? நாங்க சமைக்க, எங்க அம்மா சமைக்கிறாங்க. ஜஸ்ட் a செகண்ட், நான் கொடுக்குறேன் எங்க அம்மா கையில. ஓகே, வணக்கம். வணக்கங்க. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. உங்க பேர் என்னம்மா? மணிமாறன். ஓகேம்மா, இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? நான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு கேக்குறாங்க. என்ன பிரியாணிம்மா? சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? பிரியாணிங்க. ஓகேம்மா, செஃப் சொல்வாங்க. வணக்கம்மா. வணக்கங்க அண்ணா, எப்படி இருக்கீங்க? மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், இந்த மூணு தூளும் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்க சொல்ல போகிறோம். அவ்வளோதான். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுங்க. எண்ணெய் போட்டதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் இருக்குல்ல, அது ஒன்று ஒரு ஒரு பீஸ் போட்டதுக்கப்புறமா வெங்காயம், வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமா கூட போட்டுக்கலாம். மறந்துட்டு சில பேர் பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுட்டு வெங்காயம் போட்டு அதுக்கப்புறமா கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அப்படின்னு கூட போட்டு செய்யலாம். கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டனை பொறுத்த வரைக்கும் சிக்கனில் கொஞ்சமாக ஜீரகம் சும்மா ஒரு பிஞ்ச் அளவு போட்டு அதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி, தக்காளி போட்டதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா தயிர், புதினா, கொத்தமல்லி, இல்லை புதினா மட்டும் இருந்தால் கூட ஓகே போதும். ஆனால் கொத்தமல்லி மட்டும் போட வேணாம், புதினா தான் பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். அதெல்லாம் போட்டு வதங்கினதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா சிக்கன் அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் வதக்கினாவே போதும். அந்த புளிப்பு, உப்பு, உரப்பு அது எல்லாம் அதில் போயிடும். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரே ஒரு கொதி, ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். அதுக்கப்புறமா சாதத்தை போடுங்க, அதாவது அரிசியை போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி ஸ்லோ ஃபயரில் வைங்களேன், ரெடி ஆகிடும். இறக்க போகும்போது கொஞ்சமாக கரம் மசாலா தூள், கொஞ்சமாக நெய், கொத்தமல்லி போட்டுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் விக்ஷா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க பொதுவாவே இப்படி தான் ரொம்ப ஸ்லோவா பேசுவீங்களா? இல்ல. ஓகே, அப்ப எங்க கிட்ட பேசும்போது ரொம்ப தயக்கமா பேசுறீங்களோ? இல்ல அக்கா. இல்லையா? சரி, என்ன படிக்கிறீங்கம்மா நீங்க? நான் 9th படிக்கிறேன். 9th படிக்கிறீங்க. ஓகே, அடுத்த வருஷம் 10th வேற, பப்ளிக் எக்ஸாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? நான் வெஜ் கட்லட் கேட்க போறேன். ஓகே, மா செஃப் சொல்வாங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க சமைப்பீங்களா? ஆ, சமைப்பேன். என்னென்ன சமைப்பீங்க? நான் சாதம் வைப்பேன். சூப்பர். ரசம் வைப்பேன். ஓ சூப்பர், வெரி குட். காஃபி, டீலா? ஆ வைப்பேன். பிரியாணி? பிரியாணி சூப்லாம் பண்ணுவீங்களா? ஆ. அவங்க என்ன விட பெரிய செஃப் நினைக்கிறேன். வெரி குட், வெரி குட். ஓகே, அப்ப நம்ம வந்து கட்லட் சொன்னா ஈஸியா இருக்கும். சரிங்களா? கவனிங்க, நான் இப்ப சொல்றேன், ரொம்ப சிம்பிள் தான். ஓகேம்மா. அதாவது கட்லெட்டை பொறுத்த வரைக்கும் உருளைக்கிழங்க தண்ணியே இல்லாம தோலை சீவிட்டு வேக வச்சு எடுத்தாலும் சரி, இல்ல தோலோட வேக வச்சு எடுத்துட்டு தோலை எடுத்துட்டாலும் சரி, ஆனா நல்லா மசிச்சுக்கணும். அதுல ஒரு சின்ன தாளிப்பு போட்டு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி கட்லெட் மறிக்க, நம்ம வீட்டில் தோசை தவா இருக்கும்ல அதில் போட வேண்டியதான். தாளிப்பு என்னன்னா, பாத்திரம், எண்ணெய், இஞ்சி பூண்டு நைஸாக கட் பண்ணாலும் சரி, இல்லை விழுது போட்டாலும் சரி, கொஞ்சமாக நைஸாக கட் பண்ண வெங்காயம், நைஸாக கட் பண்ண பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோசு, குடமிளகாய், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு இதில் போட்டு அப்படியே கட்லெட் மாதிரிக்க ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சிட்டு உப்பு போட்டுங்க. கொஞ்சமாக வந்து வேணால் மிளகாத்தூள் கூட போட்டுங்க, இல்லை மிளகுத்தூள் போட்டு சுட்டு எடுத்து பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். சூப்பரான ரெசிபிலாம் எங்களுக்காக சொன்னீங்க செஃப், ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட சந்திக்கிறேன். அண்ட் தென் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். என்ன நினைக்கலாம், சமைக்கலாம்.